அவனை செருப்பால் அடிப்பேன். இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா என்னுடைய பதில் இப்படிதான் இருக்கும். நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் திருச்சி தொகுதியை இந்த முறையெல்லாம் விட்டு கொடுக்கவே முடியாது என திமுகவினர் ஒரு புறமும், திருச்சி தொகுதி தங்களுக்குத்தான் வேண்டும் என மதிமுக மறுபுறமும் அடம் பிடிப்பதாக கூறப்படும் நிலையில், திருச்சி சிட்டிங் எம்பியான திருநாவுக்கரசருக்கு இந்த முறை சீட்டு கிடைக்குமா என்பது மில்லியன் டாலர் கேள்விதான். இந்த நிலையில் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த திருநாவுக்கரசரிடம், நீங்கள் பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதே, அது உண்மையா என செய்தியாளர் கேள்வி எழுப்ப, டென்ஷனான திருநாவுக்கரசர், தான் பாஜகவிற்கு செல்வதாக கூறுபவர்களை செருப்பால் அடிப்பேன், இனிமேல் தான் சீமான் பாணியில் தான் பதில் சொல்வேன் என ஆவேசமானார். ஒரு பிரபலமான நபர்கள் வந்து சேருவாங்கன்னு சொல்றாங்க, அந்த வரிசையில் உங்களையும் சொல்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அவனை செருப்பால் அடிப்பேன். அது மாதிரி சொல்றவன செருப்பால், இனிமே சீமான் மாதிரி பேசுறேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா என்னுடைய பதில் இப்படிதான் இருக்கும். கட்சி விட்டு கட்சி தாவிய எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்கும்போது, திருச்சி எம்பி திருநாவுக்கரசரை மட்டும் ஏன் சகட்டு மேனிக்கு கோர்த்து விடுகின்றனர் என்று ஆராய்ந்தால், கடந்த 2002 முதல் 2009 வரை 7 பாஜகவில் இருந்து விட்டு, அடுத்து பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸில் இணைந்த திருநாவுக்கரசர் தற்போது நன்றி மறந்து எடுத்தறிந்து பேசுவதுதானாம். அது மட்டுமில்லாமல், கூடு விட்டு கூடு பாய்வது போல் திருநாவுக்கரசர் பல கட்சிகள் விட்டு கட்சி தாவிதான் வந்துள்ளார் என்றும், இதில் 2 கட்சிகளை வேறு சொந்தமாக ஆரம்பித்து அதனையும் க்ளோஸ் செய்தவர் என்றும் பழைய கதைகளையெல்லாம் கிண்டி கிளறுகின்றனர். அதாவது 1977 எம்ஜிஆருடன் அரசியல் பயணத்தை ஆரம்பித்த திருநாவுக்கரசர் 1991 வரை அதிமுகவிலேயே இருந்துள்ளார். அடுத்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் முரண்பாடு ஏற்பட்டு முறைத்து கொண்டு அதிமுகவிலிருந்து வெளியேறி 1991 முதல் 96 வரை அண்ணா புரட்சி தலைவர் தமிழக முன்னேற்ற கழகம் என்ற ஒரு தனி கட்சியை ஆரம்பித்து 5 காலம் நடத்தி வந்துள்ளார். அடுத்து என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, யாருடன் முரண்பாடு ஏற்பட்டதோ அவருடனேயே சேர்ந்து பயணிக்கும் அளவுக்கு மனதை பக்குவப்படுத்திக் கொண்ட திருநாவுக்கரசர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுடன் இணைந்து பணியாற்றினார். ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காது என்பது போல மீண்டும் ஜெயலலிதாவுடனேயே திருநாவுக்கரசருக்கு முட்டி கொண்டதாக தெரிகிறது. பின்னர் முகத்தை திருப்பிக் கொண்டு அதிமுகவிலிருந்து வெளியேறிய திருநாவுக்கரசர் அடுத்து எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மற்றொரு புதிய கட்சியை தொடங்கினார். அதுவும் சலித்து போனதால் 6 காலத்திற்கு பிறகு தனது புதிய கட்சியை பாஜகவுடன் இணைத்துவிட்டு அங்கு மத்திய அமைச்சர் பதவியையும் வாங்கினார் திருநாவுக்கரசர். அடுத்து பாஜகவிலும் தொடர்ந்து பயணிக்க முடியாமல் 2009 நடையை கட்டிய திருநாவுக்கரசர் காங்கிரஸ் கட்சியில் ஐக்கியமானார். இப்படி 5-6 வருடத்திற்கு ஒரு கட்சி என அரசியல் ஆடுபுலி ஆட்டமாடிய திருநாவுக்கரசர் ஏற்கனவே பாஜகவில் தான் அனுபவித்த பதவி சுகத்தை மறந்துவிட்டு தற்போது வாய்க்கு வந்தபடி பேசுவதா, சும்மா செருப்பால் அடிப்பேன் சரளா கொடுப்பேன் என கூறுவது நகைப்பை ஏற்படுத்துவதாக நெட்டிசன்கள் கிண்டல் செய்து கமெண்ட்களை நிரப்பி வருகின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.